நீதிபதிகளுக்கு எப்படி, இவங்க அரசியல் உள்நோக்கம் இல்லை, இவங்க முதல்ல ஜாதி உள்நோக்கம் பண்ணுவாங்க. ஒரு பிராமண நீதிபதியாக இருந்தால் அவர் கரெக்டாக தீர்ப்பு கொடுத்தாலே அவர் பிராமணர், ஏன்னா பிராமணர்னா ஏதாச்சும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கணும். பிராமணர்னா என்ன, நான் என்ன சொல்கிறேன், நான் பிராமணர் இல்லை, என்னை பொறுத்தவரை மற்ற இல்லாதவங்களை விட பிராமணர்கள் வந்து மனசாட்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க மற்றவர்களை விட. இப்போ என்ன, நாங்கள்லாம் பிராமணர்கள் இல்லாதவர்கள். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் பல பிராமணர் அதிகாரிகளை பார்த்துருக்கேன் காவல்துறையில், பல பிராமண நீதிபதிகளை பார்த்துருக்கேன் நீதித்துறையில். என்னுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்றும் மனசாட்சிக்கு விரோதமாகலாம் கொடுக்க மாட்டாங்க, பணம் வாங்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்க, நீங்கள் லஞ்சம் வாங்கின பிராமணவங்களை நீங்கள் காமிங்க, நீங்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதனால் இதுக்கு போய் ஜாதியை கற்பிக்கிறது, இதை பறிக்கிறது தப்பிப்பதற்கான ஒரு வழி அவ்வளோதான். அதில் போய் என்ன அரசியலாக்குறது, நீங்கள் தான் எல்லாத்தையும் மிரட்டுவீங்களே, நீதிபதிகளுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்புவீங்களே, நீதிபதிகளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் மிரட்டுவீங்களே. ஆ ராசா மந்திரியாக இருக்கும்போது ரகுபதின்னு சொல்லி இதில் நீதிபதியாக இருந்தார் உயர் நீதிமன்றத்தில், அவர் ஓப்பனாகவே சொன்னார், ராசா வந்து என்ன வந்து இதில் தலையிடுறாரு, இப்போ தீர்ப்பு இது பண்ணி கொடுக்க சொல்கிறாரு, ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க சொல்கிறாருங்கிற கருத்துலாம் சொன்னார். அதான் நீங்கள் இங்கே ஜாதி பண்ணி நீங்கள் மிரட்டுவீங்க உங்களுக்கு சாதகமாக வரணும்னா, அப்படி தானே மிரட்டி பணத்தை கொடுத்து தானே கீழ்கோட்டிலெல்லாம் விடுதலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒவ்வொன்றா வெளியில் வருது, உயர் நீதிமன்றத்தில் வந்து தண்டனை கிடைக்கிது, நான் அவங்க நடுநிலை கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிது. அதனால் இதில் ஜாதி மதம் இதெல்லாம் இல்லை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை. கீழமை நீதிமன்றத்தில் நிறையா நடக்குது, அதை நானே பல தடவை சொல்லியிருக்கேன். உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு 80% மனசாட்சியின் அடிப்படையில், இது அடிப்படையில் ஒரு 20% இங்கே தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால் இப்போ பொன்முடி இதுலையே, பொன்முடி வழக்கிலேயே கீழே இருக்கிற நீதிமன்றம் வந்து அளவுக்கு அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் விடுதலை பண்ணுச்சு. அந்த விடுதலை பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் உயர் நீதிமன்றத்திலேருந்து 2 நீதிபதிகள் தான் பண்ணாங்க. வழக்கறிஞர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், உயர் நீதிமன்றத்தில் எல்லாம் அவங்க பேர் எல்லாம் தெரியும், அவங்க தான் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் பிராமணர்கள் இல்லை போதுமா, அப்போ பிராமணர்கள் இல்லாதவங்க தானே அரசியல் சாயத்தோடு இப்போ ஒரு ஏதோ ஒரு பணத்துக்காகவோ இதுக்காகவோ இதெல்லாம் மாற்றி அங்கே அனுப்பி அங்கே இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரே வாரத்தில் 100 சாட்சியை விசாரித்து 100 இதை விசாரித்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே கொடுத்துட்டு போகிறாங்களே, 3 பேரும் பிராமணர்கள் இல்லை. அப்போ இதில் போய் அரசியல் சாயம் வந்து நீங்கள் பூசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜாதி சாயம்லாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் மாரிதாஸுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, உடனே அவர் பிராமணன் சொன்னாங்க. ஏன்னா பிராமணன் நியாயத்தை தானே கொடுப்பாங்க, அவர் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணார். அதனால் இவங்க வந்து தப்பை செஞ்சுட்டு தன் தவறை மறைப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் வந்து இந்த ஜாதி. இது அரசியல் ரீதியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் ரீதியாக எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் தானே ஆளுங்கச்சு, உங்களுக்கு சாதகமாக தான் கொடுப்பாங்க. நியாயமாக பார்த்தா உங்களுக்கு எதிராக கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், மனசாட்சியின் அடிப்படைன்னு தானே அர்த்தம். இன்னே அண்ணா நகர் டவருக்கு பார்க்கில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, கார்பரேஷன் சம்மந்தமான மீட்டிங்கு, அதுக்கு பேச வர்றாரு கார்பரேஷன் கமிஷனர் வர்றாரு. திமுக காரன் ஒருத்தன் வந்து 2000 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க ராதாகிருஷ்ணன்ட்ட. கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, கவுன்சிலர் கேட்க சொன்னார், இங்கே யார் வந்து மீட்டிங் பேசினாலும் எங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறோம். அது டிவியெலாம் வந்தது, வீடியோவில் வந்தது. அப்போ அதிகாரிகளே என்ன நினைப்பாங்க, நமக்கு எது கிடையாது இந்த மாதிரி ரவுடிகளாக இருக்காங்க அப்படின்ட்டு அவர்கள் வேலையில் சுணக்கம் வந்துடும், எல்லாம் ஒதுங்கிக்குவாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்க, அவங்க ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு கட்சிக்காரன் பேசினா அடுத்த நிமிஷம் மந்திரியாக இருக்க மாட்டான், கட்சி விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. 2000 ரூபா கேட்டார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கட்சிக்காரன், அடுத்த நிமிஷம் நீங்கள் ஸ்டாலின் டிஸ்மிஸ் பண்ண வேணாம் கட்சி விட்டு, அப்போ தானே பயப்படுவான் மற்றவன் அதிகாரிகளுக்கு. அதனால் பல காரணங்கள், என்னை பொறுத்தவரை நல்லாட்சியை கொடுங்க ஸ்டாலின், இயற்கை பேரிடர் வராது. பாவம், இதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறீங்க, இயற்கை சீற்றம் அழிவைத்தான் கொடுக்கும். அதனால் நாட்டில் நல்ல இயற்கை சீற்றம் வராமல் இருக்கிறது ஸ்டாலின் கையில் தான் இருக்குது.